அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. ஓம் கம் கணபதயே நமக. ஆதன் ஆன்மீகம் அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் 2022 நல்வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்களை நான் படு சமத்து அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம்னு கேட்டால், ஒரு குறிக்கோள் வைத்து கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், இன்னொரு புறம் பிறர் மீது பாசம் காட்டுவதிலே வல்லவர்கள். இதில் கலைத்துறையிலே ஆர்வம் உடையவர்கள் நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்களாக இருப்பார்கள். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல வருஷம் இப்போ பிறக்கிறது. கடந்த 2 சூழ்நிலைகளை பார்க்குற போது, ராசியில் இப்போது முடிந்த ஆண்டில் பாருங்க, ராசியில் ராகு பகவான், 7 இடத்துல கேது பகவான். சொல்லவும் கூடுவதில்லை அப்படின்னு மகாகவி பாரதி சொன்ன வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒரு நல்ல நட்பு, நெருங்கி பழகினோம், ஏனோ தெரியல அந்த நல்ல நட்பு நம்மளை விட்டு விலகி போச்சு. கணவன் மனைவி உறவில் சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தங்கள். நாம் ஒன்று நினச்சா நம்ம லைஃப் பார்ட்னர் இன்னொன்று நினைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே இல்லாமல் போகிறது. இவன் நிறைய சம்பாதிக்கிறோமே, இந்த குடும்பத்துக்காகத்தானே செலவழித்தோம், நம்முடைய லைஃப் பார்ட்னர் அதை புரிஞ்சிக்கவே இல்லையே, நீங்கள் என்ன சம்பாதிச்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு தன்னுடைய தேவையை அதிகரிச்சுக்கிட்டு போகிறாங்களே தவிர, நம்முடைய மனசுக்கு ஆறுதலாகவே லைஃப் பார்ட்னர் இல்லையேங்கிற ஒரு வருத்தம் உங்கள் மனசில் இருக்குது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது ரொம்ப ஒரு யோகமான விஷயம். இந்த ஆண்டு 3 விஷயங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி. இந்த ராகு பகவான் ஏப்ரல் மாதம் உங்களுடைய ராசியை விட்டு விலகி உங்களுடைய அயன சயன ஸ்தானத்துக்கு போகிறார். ஒரு பிடிச்சிருந்த பெரும் பீடை விலகினார் போல உங்களுக்கு இருக்கும். ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிட்டே இருந்துச்சு, எப்போ பார்த்தாலும் தொந்தரவு தந்துக்கிட்டே இருந்துக்கிட்டு இருந்த ஒன்று நம்மளை விட்டு விலகினா எப்படி இருக்கும், எவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அப்படி நிம்மதி பெருகப் போகிறது. ராகு பகவான் உங்களை விட்டு விலகப் போகிறார். ஆகவே கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆண்டாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அமையிறது. இதுவே ரொம்ப நல்ல விஷயம். 2, ரிஷபராசியைச் சேர்ந்த இளம் ஆண்கள் பெண்கள், கல்யாண பருவம் வந்துருச்சு, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு மட்டும் கல்யாணம் ஆகலையே, சொல்ல முடியலையே, ஒரு வருத்தம் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது, நல்ல வரன் கிடைக்குமா, நம்ம மனசுக்கு ஏற்றபடி கிடைக்குமா அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்க, திருமணம் கூடி வரலையேன்னு. இந்த ஏப்ரல் மாதம் இந்த நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் விலகிய பிறகு திருமணம் கைகூடும். அது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்க, திருமணம் ஆகாதவர்களுக்கு சரி, திருமண வயதில் எங்கள் வீட்டில் மகன் இருக்கிறார், மகள் இருக்கிறார், அவங்களுக்கு கல்யாணம் கூடி வருமானா, குரு பயிற்சி அற்புதமான நன்மைகளை தரப்போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்தில் வரார். எப்போ? ஏப்ரல் மாதம் 13 வரார். அவர் அப்படி வந்த பிறகு உங்களுடைய அருமை மகனுக்கு, அன்பு மகளுக்கு திருமண பருவம் வந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கும் திருமணம் நல்ல முறையில் கூடி வரும். இப்போ 9 இடத்துல சனி பகவான், கூடவே குரு பகவான் சென்ற ஆண்டு இருக்கிற போது நமக்கு வேலை வாய்ப்பில் பல பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனை இந்த ஆண்டு நீடிக்குமா, அதே சிக்கலில் தான் நான் இருப்பேனா, எங்கள் ஹையர் அஃபீஷியல்னால எனக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குமா, நான் என்ன மத்தடமா, 2 பக்கம் இடி வாங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இந்த ஆண்டு உங்களுக்கு அந்த மாதிரி சிக்கல்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல வருஷம். 10 இடத்துல குரு பகவான், இந்த குருவுடைய அமைப்பு 10 இடம், 11 இடம், 2 இடத்துக்கும் போகுது, அதனால நல்ல வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து என்னை விட தகுதி குறைவானவங்க தான் எங்கள் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கொடுக்குறாங்க. என்னை விட தகுதி குறைவானவர்கள் அவர்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்கும்போது, நான் போனால் மட்டும் எனக்கு ப்ரமோஷனுக்கு உனக்கு இன்னும் நெக்ஸ்ட் சான்ஸில் பார்ப்போம்னு எங்கள் ஓனர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிற கவலையில் இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கு நல்ல ப்ரமோஷனும் கிடைக்கும். அப்போ வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, ப்ரமோஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன், இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? பெண்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரனும் சனியும் இந்த ஆண்டு இணைந்திருப்பதை மனதிலே கொள்ளணும். பொதுவாகவே இந்த சுக்கிரன் சனி இணைவு என்று சொல்லக்கூடியது நல்ல செல்வ வரவை தரும், அள்ளி அள்ளி தரும் காசு பணத்தை. ஆனால் காசு பணம் மட்டும் போதுமா?
பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆஃபீஸில் உங்களுக்கு நல்ல சம்பளமும் கிடைச்சிரும், எல்லா மகிழ்ச்சி. வேலைக்கு போகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு, ரிஷபராசி பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு. ஆனால் குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, குடும்பத்தில் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்குது. ஏதோ மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த உறுத்தலை தூக்கி போட்டுருணும் இந்த ஆண்டு. ராகுகேது பெயர்ச்சியினால் ஒரு நிம்மதி கிடைச்சிரும், ஆனாலும் சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால பெண்கள் மீது சில நேரம் சில வீண் பழிகள் வரலாம். அப்படி நீங்கள் கவனமாக இருக்கணும். அதுவும் திருமணமாகாத இளம் பெண்கள் வலைத்தள பயன்பாட்டில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவை போட்டேன், யாரோ அந்த ஃபோட்டோ எடுத்து எதுக்கோ பயன்படுத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. நீங்கள் உங்களுடைய சுய விவரங்களை வலைத்தளங்களிலே பதிவிடுகிற போது எச்சரிக்கையாக இருக்கணும் பெண்கள். இந்த ஆண்டு வியாபார பெருமக்களுக்கு திருத்த முறை அமையப்போகிற ஒரு ஆண்டு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. அந்த புதன் பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். ரிஷபராசிக்காரர்களுக்கு பஞ்சமாதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் எப்படி இருக்கார்? புதன் பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார். ஒரு வெளிநாட்டு தொடர்புடைய பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். தேவையான முதலீடுகள் செய்வதற்கும் பண வரவு உண்டு. நல்ல உங்களுக்கு பிஸ்னஸ்லேயும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அப்பாவுடைய உடல் நலத்தில் ரிஷபராசிக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ரொம்ப அவசியம். அதே போல் அரசு துறையிலே பணியாற்றக்கூடியவர்கள், தனியார் துறையில் தலைமை பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், பதவிக்கு பங்கம் வராமல் நடந்துகிட வேண்டிய வருஷம் இது. உங்கள் மீது வீண் பழிகள் வரும். இந்த லஞ்ச லாவணியங்களில் சிக்கிடக்கூடாது. அதிலெல்லாம் கவனமாக நம்ம இருந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். நமக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்குமா இந்த ஆண்டு? நல்ல கடன் உதவி கிடைக்கும். இந்த புதன் பகவானுடைய அனுகூலம் அப்படிங்கிறது நன்றாக இருந்தாலும், இந்த சனியோட இணைவு என்பது மாணவர்களுக்கு கல்வி சூழ்நிலையில் சில மாறுதல்களை உருவாக்கி தரும். ஆறாம் இடத்திற்கு உரிய சுக்கிர பகவான் சனியோடு இணைந்திருப்பதனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உடல் நலத்தில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையும். சுற்றுப்புற சூழல்கள் கொஞ்சம் அச்சம் தரக்கூடிய சூழல் இருப்பதனாலே நாம் இந்த ஆண்டு நம்முடைய உடல் நலத்தில் தொற்று நோய்கள் ஏற்படாதவாறு கூட கொஞ்சம் கவனமாக இருந்துடணும். எப்படி பார்த்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலைத்துறையிலே நல்ல வளர்ச்சி, நல்ல பண வருமானம், பதவியிலே உயர்வு, வீட்டிலே திருமண செய்தி என்று சுபகாரிய செய்திகள் அடுக்கடுக்காக வரப்போகிறது என்று சொன்னால், 2022 மகிழ்ச்சிக்குரிய ஆண்டுதானே, அதை வரவேற்க நாம் தயாராகத்தானே இருக்கணும். இந்த ஆண்டு எந்த தெய்வத்தை நாம் வழிபட வேண்டும் அப்படின்னு பார்த்தா, காளிகாம்பாளை வழிபட வேண்டும். காளிகாம்பாளை வழிபட வழிபட எல்லா வகையான நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையிலே கூடி வரும். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள்.